வணக்கம். குருகுலம் கல்வி சேவை கூடாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் மனித விருத்தி தாயின் கருப்பையில் மனித விருத்தி எவ்வாறு என்பதென்ற ஒரு அறிமுகம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த மனித விருத்தி அதாவது முளையம் கருப்பையில் பெண்ணின் கருப்பையில் வளர்ற முளைய விருத்தி எவ்வாறு நடைபெறுகின்றது, அது கருக்கட்டிலிருந்து ஆரம்பித்து பிறப்பு வரையாக அதன் படிமுறை மாற்றங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் இங்கு பார்ப்போம். அப்போ முதலில் கருக்கட்டல். அப்போ கருக்கட்டல் நடப்பது பெண்ணின் இனப்பெருக்க வட்டம், முக்கியமாக அந்த இனப்பெருக்க வட்டத்தில் பதினாலாம் நாள் சூல் விடுவிக்கப்படும். அப்போ அந்த சூல் விடுவிக்கப்பட்டது நிலையில் அந்த சூல் உயிர் வாழ்கிற காலம் ஒரு நாள், 24 மணித்தியாலம். அப்போ 12 மணித்தியாலத்து 24 மணித்தியாலத்துக்குள் சூல் உயிர் வாழும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் விந்து அந்த சூலை சந்திக்குமா இருந்தால் கருக்கட்டம் நடைபெறும். கருக்கட்டம் நடைபெற்றால் அந்த மனித விருத்திக்குரிய படிமுறைகள் எல்லாம் ஒழுங்காக நடைபெறும். அப்போ இந்த கருக்கட்டல் எங்கே நடைபெறுது? வளமையாக நடைபெறுகிற இடம் பெண்ணின் சூலகக்கானின் சேமியான பகுதியின் உள்ளிடத்தில் அந்த கருக்கட்டல் நடைபெறும். அந்த சூல் வந்து அந்த துணைமுட்டை குழிய நிலையில் விடுவிக்கப்படுகின்றது. சூல் விடுவிக்கப்படுறது துணைமுட்டை குழிய நிலை. அப்போ துணைமுட்டை குழியம் என்றது உண்மையான முட்டை அல்ல, உண்மையான சூல் அல்ல, அதாவது ஒரு முழுமையடையாத சூல். அப்போ கருக்கட்டல் நடந்தால் மட்டுமே முழுமையாக அந்த சூல் முழுமையான சூழ்ன்றதை நாங்கள் குறிப்பிடலாம். அப்போ துணைமுட்டை குழிய நிலையில் விடுவிக்கப்படுது. இந்த நிலையில் ஒடுக்கப்பிரிவு 2 நிறைவடையவில்லை. ஒடுக்கப்பிரிவு 1 நிறைவடைந்த நிலையில் ஒடுக்கப்பிரிவு 2 ஆரம்ப கட்டத்தில் அந்த சூல் காணப்படும். அதில் குறிப்பாக அனுபவத்தை 2 நிலையில் சூல் காணப்படும். அப்போ நீங்கள் இதை திரையில் நீங்கள் அவதானிக்கலாம். அப்போ அனுபவத்தை 2 நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த சூல் அனுபவத்தை 2 நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த விடுவிக்கப்படுற சூல் ஒடுக்கப்பிரிவு 2 அனுபவத்தை 2 நிலையில் காணப்படுகின்றது. அப்போ சூலகான் அந்த சூலை உள்ளெடுக்கின்றது விடுவிக்கப்படுற சூல். அப்போ விடுவிக்கப்படுற சூல் உடற்குழிக்குள் விடுவிக்கப்படுகின்றது. அப்போ அந்த உடற்குழிக்குள் விடுவிக்கப்பட்ட உடற்குழி பாய்பொருளுக்கு விடுவிக்கப்பட்ட சூல் அந்த சூலகானில் ஒரு இழுமி ஒன்று இருக்குது. ஒரு சூலகானில் பிசுறு ஓட்டம் பிசுறு அடிப்பு ஒன்று இருக்குது. அந்த பிசுறு அடிப்பால் கானுக்கு உட்புறம் பிசுறு அடிப்பு இருக்குது. அதனால் ஒரு இழுவி ஒன்று இருக்குது. அந்த இழுவியால் பாய்பொருள் இழுக்கப்படுகின்றது. இது கடந்த நிகழ்ச்சியிலையும் நான் குறிப்பிட்டேன். அந்த இழுவியால் அந்த உடற்குழி பாய்பொருள் உள்ளிழுக்கப்படும். அந்த பாய்பொருளோடு சேர்ந்து சூல் உட்செல்லும். ரைட். அப்போ சூல் வந்து தானாக அசைய மாட்டாது. விந்து வந்து தானாக அசையும். அதுக்கு வால் இருக்குது, சவுக்கு முளை இருக்குது. அந்த வால் அடிப்பால் விந்து அசையும், சுயமாக அசையக்கூடியது. ஆனால் சூல் வந்து சுயமாக அசையாது. சுயமான அசைவு சூழில் இல்லை. அப்போ அந்த பிசுறு அடிப்பால் உருவாக்கப்படுற ஒரு இழுவையின் காரணமாக அந்த பாய்பொருளோடு சேர்ந்து அந்த சூல் சூலகக்கானுக்குள் செல்கின்றது. அப்போ சூலகக்கானினுள் அந்த விடுவிக்கப்படுற அந்த சூலகக்கானுக்குள் சென்ற முட்டை அந்த சூல் முட்டை என்று உண்மையான முட்டை என்று சொல்கிற பார்க்க உண்மையாக துணை முட்டை குழியம் அங்கே விந்த சந்தித்தால் கருக்கட்டும். ரைட். அப்போ அந்த விந்து வந்து அந்த சூலின் வெளிப்புறம் வெளிப்புற பகுதியில் நிறைய விந்துக்கள், ஆயிரக்கணக்கான விந்துக்கள் அந்த சூலின் வெளிப்புறம் அந்த சூலுக்குள் உள்நுழைவதற்காக முயற்சி செய்யும். விந்துகள் கருப்பைக்குள் விடுவிக்கப்பட்டால் அதை முயற்சி செய்யும். அப்போ சூலுக்கு ஆக வெளிப்புறம் என்ன காணப்படுகின்றது? அதிவெளிப்புறமாக கலங்கள் கொண்ட படை இருக்குது. ஒரு பாதுகாப்பு படையாக புடைப்பு கலங்கள், தாங்கு கலங்கள் என்று பல சொல்ல பாவிக்கணும். அப்போ அது உண்மையாக அந்த கலங்கள் வந்து சூலின் கலமல்ல. சூலுக்கு வெளிப்புறம் உள்ள கலங்கள் கொண்ட படை உண்மையாக அந்த சூலின் கலமல்ல. சூல் என்பது அதாவது அந்த துணைமுட்டை குழியம் ஒரு கலந்தான். அதுக்கு மேலதிக பாதுகாப்புக்கோ அல்லது போஷணைக்காகவோ அந்த புடைப்பு கலங்கள் ஒன்று பல படைகளில் காணப்படும். அப்போ அந்த கலங்களை முதல் அந்த விந்துக்கள் ஊடுருவ வேணும். அப்போ விந்தின்ட வால் அடிப்பால் அந்த கலங்களை ஊடுருவ வேணும். அதுக்கு அடுத்து உட்புறமாக அந்த சூலுக்குள் ஒரு தெளிவு வலயம் இருக்குது. அது கிளைக்கோ புரகத்தாலான ஒரு தெளிவு வலயம். அப்போ அதையும் ஊடுருவ வேணும். அப்போ நீங்கள் அந்த திரையில் நீங்கள் அவதானிக்கலாம். அப்போ கருக்கட்டலையும் போது ஒரு விந்து துணைமுட்டை குழியத்தை சூழ்ந்திருக்கும் மேலணிக்கலங்கள். அப்போ துணைமுட்டை குழியத்தை சூழ்ந்திருக்கிற மேலணிக்கலங்கள், அது மேலணி என்று சொல்லி பாவிக்கணும்.
ரைட் தாங்கு கலங்கள்னு சொல்லலாம் அல்லது அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கலங்கள்னு சொல்லலாம் அந்த மேலணி கலங்களை ஊடுருவுது அதுக்கு அடுத்து அந்த மேலணி கலங்களை அடுத்து அங்கே ஒரு கலங்கள் அற்ற ஒரு படை இருக்குது தெளிவு வலயம் ரைட் தெளிவு வலயம்னு சொல்கிறோம் அது கிளைக்கோ புரத படை ஒரு எலித்தன்மையான பதார்த்தம் அதை ஊடுருவும் அந்த ஊடுருவ சந்தர்ப்பத்தில் அந்த ஊடுருவல் தூண்டலால் ஒடுக்கப்பிரிவு ரெண்டு பூர்த்தியாக்கப்படும் அப்போ சூலகத்திலிருந்து விடுவிக்கப்படுற துணமுட்டக்குரிய நிலையில் ஒடுக்கப்பிரிவு ரெண்டின் ஆரம்ப நிலையில் விடுவிக்கப்படுவது முக்கியமாக அனுபவத்தை ரெண்டின் நிலையில் அப்போ விந்தின் ஊடுருவரால் அந்த சுற்றி இருக்கிற மேலணி கலங்கள் அல்லது தாங்கு கலங்கள்னு சொல்லலாம் அதையும் அதுக்கடுத்த தெளிவு வலயத்தையும் ஊடுருவதால் அந்த தூண்டப்படுது அந்த துணமுட்ட குழியம் தூண்டப்பட்டு ஒடுக்கப்பிரிவு ரெண்டு பூர்த்தியாக்கப்படுது ஒடுக்கப்பிரிவு ரெண்டு பூர்த்தியாக்கப்பட்டால் அந்த உண்மையான சூல் அதான் முதிர்ந்த சூல் விடுவிக்கப்படும் ரைட் அதனுடன் சேர்த்து அந்த ரெண்டாம் முனை உடலும் விடுவிக்கப்படும் அப்போ முதிர்ந்த சூலும் விடுவிக்கப்படுது இரண்டாம் முனை உடலும் விடுவிக்கப்படும் ரைட் அப்போ இதுதான் உண்மையான சூல் அப்போ இந்த நிலையில் இனி அந்த விந்தின் தலை பகுதியில் இருக்கிற முக்கியமான கரு உட்செல்லும் அப்போ கரு அந்த விந்தின் கரு ஒரு மடியமான கரு அந்த சூலின் குழியோருக்குள் செல்லும் அப்போ இது செல்லும் போது அங்கே பல்வேறு தாக்கங்கள் நடைபெறும் அது இந்த விளக்கங்கள் எங்களுக்கு அதிகமாக இங்கே குறிப்பிடப்படவில்லை எங்களோட சிலபஸில் வந்து குறிப்பிடப்படவில்லை உண்மையாக நிறைய தாக்கங்கள் நடக்கும் முக்கியமாக மேற்பட்ட தாக்கம் உச்சி மூத்த தாக்கங்கள் எல்லாம் இருக்குது விந்தானது முட்டையை ஊடுருவும் போது முக்கியமான ரெண்டு தாக்கம் இருக்குது ஒன்று உச்சி மூத்த தாக்கம்னு சொல்கிறோம் அதான் விந்தின் தலைப்பகுதியின் முனையில் திரிபடைந்த லைசோசோம் உண்டு அந்த திரிபடைந்த லைசோசோம் நாங்கள் உச்சி மூத்தம்னு சொல்கிறது அந்த லைசோசோம் சிதைவடையுது அந்த திரிபடைந்த லைசோசோம் அதாவது உச்சி மூத்தம் சிதைவடைந்து நீர்ப்போப்பு நொதியங்களை அந்த முட்டையின் மேற்பரப்பு பகுதிகளில் விடுவிக்கும் ரைட் விடுவித்தால் இதை பாருங்கள் திரையில் நீங்கள் பார்க்கலாம் அப்போ விந்து வந்து அந்த முட்டையின் வெளி மேற்பரப்பை சந்திக்கும் போது உச்சி மூர்த்தம் சிதைவடைந்து அந்த கருவுக்கு முன்னால் இருக்கிறது உச்சி மூர்த்தம் அப்போ தலையில் முக்கியமாக இருக்கிறது விந்தின் தலையில் கரு இருக்குது அந்த கருவுக்கு முன்னுக்கு இருக்கிறது உச்சி மூத்தம் அக்ரோசோமன்றிருக்கு உச்சி மூத்தம் இது திரிபடைந்த லைசோசோம் அப்போ இது சிதைபடைந்து அங்குள்ள நீர்ப்போப்பு நொதியங்களை விடுவிக்கும் அப்போ அந்த விடுவிக்கிற நீர்ப்போப்பு நொதியங்கள் என்ன செய்யுது உச்சி மூத்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது அப்போ அந்த தெளிவு வலயத்தின் ஊடாக அதாவது கிளைக்கோ புரத்தலான தெளிவு வலயத்தின் ஊடாக ஒரு பாதை விந்தின் தலை செல்வதற்கான ஒரு பாதை உருவாக்கப்படுகின்றது அந்த பகுதி நீர்ப்போப்படைந்து பாதை உருவாக்கப்படுது திரையில வடிவாக காட்டப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கலாம் அப்போ அந்த தலை மட்டும் அந்த அந்த முட்டையின் குளிய உருவுக்குள் செல்லும் அப்போ அந்த கரு அந்த தெளிவு வலயத்தை ஊடுருவி அந்த முட்டையின் அந்த முதலுரு மென்சவ் அதை நாங்கள் கருவூன் மென்சவ்னு சொல்லலாம் அதில் வந்து தொடுகை உறும்போது அந்த உள்ளிழுக்கப்படும் அந்த முட்டையின் குளியோறு பகுதியால் உள்ளிழுக்கப்படும் அப்போ தலைப்பகுதி வந்து என்ன வெளியில் இருக்கிற தாங்குபடையை ஊடுருவி அந்த விந்தின் தலை வெளியில் இருக்கிற மேலணி கலங்களை ஊடுருவி அதுக்கடுத்த தெளிவு வலயத்தை ஊடுருவி உள்ளுக்கு வந்து அந்த முட்டையின மேற்பரப்பில் முட்டையின் முட்டை மேன்சவு முதலுரு மேன்சவன் சொல்லலாம் முட்டையின் முதலுரு மேன்சவு அல்லது அதை நாங்கள் கருவூன் மென்சவன் சொல்லலாம் அப்போ கருவூன் மென்சவன் சொன்னால் உள்ளுக்கு கருவூன் இல்லை உள்ளுக்கு கருவூன் என்ற பகுதி இல்லை ஆனால் அந்த மென்சவுக்கு சொல்கிறது கருவூன் மென்சவு அப்போ அதை அது கிட்ட வந்து தொடுகை விட்டதும் உள்ளிழுக்கப்படும் ஏன்னா அந்த விந்தின் கரு உள்ளிழுக்கப்படும் அந்த படத்தில் தெளிவாக காட்டப்படுது பாருங்க அந்த விந்தின் கரு உள்ளிழுக்கப்படுது அப்போ அங்கே நாங்கள் முட்டையின் நிறமூத்த பகுதிகள் அங்கே இருக்குது அது இந்த கருமென்சவும் அழிவடைந்து நிறமூத்தங்கள் கூட்டமாக வரும் அது முட்டையின் கரு என்று சொல்ல உண்மையாக அது அந்த கரு கட்டுறது கிட்டவாக வரும்போது அந்த முட்டை அல்லது சூலின் கரு வந்து மென்சவு இழந்திருக்கு அந்த நிறமூத்தங்கள் அதில் ஐதாக இருக்கு அப்போ கொஞ்சம் அந்த கருப்பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்போ விந்தின் கருவும் உள் அந்த முட்டையின் குளியோருக்குள் சென்றுவிடும் அப்போ சென்றதும் அதுவும் அது ஐதாகும் அது நிறமூத்தங்களும் ஐதாகி அந்த கருப்பகுதி பெருசாகும் அப்போ இந்த நிலையில் இப்போ கரு கட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது ரெண்டு கருவும் ரெடியாக இருக்குது குளியோருக்குள்ள அப்போ இந்த நிலையில் அந்த கருக்கள் கொஞ்சம் பெரிதாக இருக்குது பெரிதாகி அந்த கருமென் செவ்வளும் இழக்கப்பட்ட நிலையில் இருக்குது அப்போ கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது இதை முதிர்வு வழி கருன்னு சொல்கிறோம் அப்போ விந்தின் ஒருமடியமான முதிர்வு வழி கருவும் அந்த சூலின் சூல் அல்லது முட்டையின் ஒருமடியமான முதிர்வு வழி கருவும் இணையும் அப்போ அந்த முதிர்வு வழி கருன்றது கரு கட்டுறதுக்கு ஆயத்தமாக உள்ள கரு அப்போ அவை கொஞ்சம் அவை இந்த கனவு அந்த பருமன் கொஞ்சம் பெருத்திருக்கு
அந்த நிறமூத்தங்கள் அங்கே இருக்க குரோமேட்டின் கொஞ்சம் ஐதாக காணப்படும். அப்போ கருமென்சை விளக்கப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டு கரு இணைய போகுது. ஒரு மடியமான இரண்டு கருக்களும் இணைந்து இருமடிய கரு கொண்ட நிலை உருவாக்கப்படும். அப்போ இந்த நிலையில் அந்த சூழ் வந்து நுகம் என்று சொல்கிறோம். அப்போ சூழ் கருக்கட்ட நடைபெறுவதால் நுகமண்ட நிலைக்கு வருகின்றது. அப்போ அந்த கருக்கட்டல் என்றால் மனிதனில் கருக்கட்டலை விளக்கு கருக்கட்டல் என்றால் என்ன என்று கேட்டால் நீங்கள் அதில் பாவிக்கிற சொல்லும் முதிர்வு வலிக்கரு சொல்லுவோம். அடுத்தது ஒரு மடியம் என்ற சொல்லையும் பாவிக்கவன் கட்டாயம். அப்போ நோமலாக கருக்கட்டல் என்றால் நாங்கள் கருக்கட்டலை வந்து இங்கே அதில் தாவரத்திலையும் படிக்கிறோம். சரியா, கருக்கட்டல் விலங்குலேயும் படிக்கிறோம், அதில் முக்கியமாக மனிதனில் படிக்கிறோம். அப்போ டைவர்சிட்டிலையும் கருக்கட்டலை படிக்கிறேன். அப்போ வளமையாக கருக்கட்டலை பற்றி என்ன சொல்கிறோம், என்ன விந்தின் கருவும் முட்டையின் கருவும் இணைந்தால் கருக்கட்டல். அப்போ மனிதனில் இந்த கருக்கட்டலை சொல்லும்போது கொஞ்சம் தெளிவாக எதிர்பார்க்கணும் சொற்கள். அப்போ அதில் முக்கியமான சொல் வந்து முதிர்வு வலி கரு. அடுத்தது ஒரு மடியம் என்ற சொல், ரைட், ஒரு மடியம். அப்போ நாங்கள் சொல்லியிருக்க விந்தின் முதிர்வு வலி கரு, ஒரு மடியமான முதிர்வு வலி கருவும் சூழ் அல்லது முட்டையின் என்ன ஒரு மடியமான முதிர்வலி கருவும் இணைந்து இருமடிய கரு கொண்ட நுகம் தோன்றும் செயல் கருக்கட்டல். இப்படி சொல்லுவோம், மனிதனில் கருக்கட்டலை விளக்குக. மனிதனில் கருக்கட்டல் என்றால் என்ன என்றும் போது மடியம் சொல்லவனும் அந்த முதிர்வலி கருக்கள் என்று சொல்லுவனும் அதில் இணைகிறது எது, விந்தினது முட்டையினதும் கருக்கள், முக்கியமாக முதிர்வலி கருக்கள், ரைட், கருக்கட்டல். அப்போ இங்கே ஒன்று உச்சி மூத்த தாக்கம் என்று சொல்கிறோம், அடுத்ததாக்கம் மேற்பட்டைக்குரிய தாக்கம். இந்த விந்து தெளி வலயத்தை உடுருவும் போது, நீங்கள் அதில் படத்தில் பார்க்கலாம் திரையில், தெளி வலயத்தை உடுருவும் போது அந்த முட்டையின் குளிய உருவுக்குள், சூழின்ற குளிய உருவுக்குள் நிறைய லைசோசோம்கள் இருக்குது, நீர்ப்போப்பு நொதியங்களை கொண்ட லைசோசோம்கள் இருக்குது. அவை நாங்கள் மேற்பட்டைக்குரிய சிறுமணிகள்னு சொல்லலாம். மேற்பட்டைக்குரிய சிறுமணிகள் அவை நீர்ப்போப்பு நொதியங்களை கொண்டிருக்கு. அவை இந்த முதலுறு மென்சவுக்கு வெளியில், அதாவது இந்த கருவூன் மென்சவுக்கு வெளியில் நொதியங்களை சுரந்து அந்த தெளி வலயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்து, ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும் தெளி வலயத்தில். இந்த ரசாயன மாற்றத்தால் அங்கே ஒரு விந்து மட்டும்தான் உடுருவலாம். பல விந்துக்கள் முயற்சி செய்தாலும் ஒரு விந்து மட்டும் அந்த உட்செல்ல அனுமதிக்கும். அப்போ பல்விந்து கருக்கட்டல் தடுக்கப்படுகின்றது, பல்விந்து கருக்கட்டல் செய்யலாது. அப்போ ஒரு விந்து மட்டும்தான் அங்கே உடுருவலாம். அப்போ அது நாங்கள் உச்சி மூத்த அந்த மேற்பட்டைக்குரிய தாக்கம் என்று சொல்கிறோம், தாக்கத்தால். அப்போ இது கண்ட அதிக விளக்கம் எங்களுக்கு இல்லை, மேலோட்டமாக கொஞ்சம் தெரிய வேணும், ரைட். அப்போ அடுத்தது அவையில் பார்த்தீங்கன்னா தெரியும், விந்தின் கருவும் சூழின் கருவும் முதிர்வு வலி கரு எனப்படும். இப்போ இந்த கருக்கட்டுற சமயத்தில், கருக்கட்டும் சமயத்தில் முதிர்வு வலி கரு சொல்ல வடிவப்பாவீங்க, சரியா? இவ்விரு ஒரு மடிய சூழ் விந்தின் முதிர்வு வலி கருவும், அப்போ இவ் ஒரு மடிய சூழ் விந்தின் முதிர்வு வலி கரு, சூழினதும் விந்தினதும் முதிர்வு வலி கருக்கள் இணைந்து இருமடியமான ஒரு தனிக்கிழமான முகம் உருவாக்கப்படுது, இதுதான் கருக்கட்டல். அப்போ கருக்கட்டலுக்குரிய வர விளக்கணத்தில் முதிர்வலி கருன்றது மிக முக்கியமானது. அப்போ சூழ்கொள்ளல் இடம்பெற்று, ரைட், அதாவது சூழ் விடுவிக்கப்பட்டு, சூழ்கொள்ளல் என்று சொல்லியிருக்க சூழ் விடுவிக்கப்படுற செயல்தான் சூழ்கொள்ளல். இது நடைபெற்று 12 தொடக்கம் 24 மணித்தியாலத்துக்குள் அந்த கருப்பை குழாய், கருப்பை குழாய்ன்றது நாங்கள் பலோப்பியம் குழாய் என்று சொல்லலாம் அல்லது சூலகக்கான் என்று சொல்லலாம். அப்போ அது இந்த சேமியான அந்தம், சேமியான அந்தம்ன்றது அந்த கருப்பையிலிருந்து தூர இருக்கிற அந்தம், சேமியான அந்தத்தில் கருக்கட்டு நடைபெறும். வளமையாக, வளமைக்கு மீறி சில விதிவிலக்காக கருப்பைக்குள்ளேயும் கருக்கட்டு நடக்கலாம், அண்மையான முறையிலும் நடக்கலாம். அப்போ வளமையாக நடக்கிறது அந்த சேமியான அந்தத்தில், அந்த டைமிங் சரியாக இருக்கும். சூழ் விடுவிக்கப்பட்டு 12-24 மணித்தியாலத்துக்குள்ளேக்க அந்த சேமியான பகுதியெல்லாம் வரும், ரைட். நாங்கள் அந்த சூலகக்கானை 3 பகுதியாக பிரித்தோம் என்றால், ஒன்று கருப்பைக்கு அண்மையான முண்டலொரு பகுதி, மற்ற நடுவில் இருக்கிற முண்டலொரு பகுதி, மற்றது சேமியான முண்டலொரு பகுதி எடுத்தோம்னா, அந்த சேமியான முண்டலொரு பகுதியின் உட்பகுதி உள்ளுக்கான் அந்த கருக்கட்டை நடைபெறும், சரியா? விந்து சந்தித்தால், ரைட், இல்லை என்றால் இல்லை. அப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், அந்த கருக்கட்டை நடைபெறுற இடம் அந்த பலோப்பியங்குழாய், கருப்பையில் பலோப்பியங்குழாய் காட்டியிருக்கு, அது சூலகக்கானன்னு சொல்லலாம். அந்த சேமியான பகுதி அகன்றிருக்கு, இது கடந்த அந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த சேமியான பகுதி அகன்றது, அது இந்த உட்பகுதியில் அந்த விந்தை சந்தித்து கருக்கட்டை நடக்கும், ரைட். அப்போ கருக்கட்டை நடந்தால் என்ன உருவாகும், நுகம் உருவாகும். அப்போ 24 மணித்தியாலத்தில் அது வந்து பல தடவை பிரிவுக்குள்ளாகும், தொடராக விரைவாக. அப்போ விரைவாக அந்த நுகம் பிரிவுக்குள்ளாகும், ஏறத்தாழ ஒரு நாள் முடிந்தபின்,
இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த நுகம் வந்து தொடர்ச்சியாக விரைவாக பிளவடையும், பிரிவடையும், இளையிறு பிரிவுக்குள்ளாகும். அப்போ இது தொடர்ந்து நடக்கிற அந்த இளையிறு பிரிவை பிளவுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே பாவிக்கிற சொல்லு பிளவு. அப்போ முதல் இரண்டு கலங்களாக பிளவடையும், பின் அவை பேர்ந்து நாலு கலங்கள் ஆகும், அடுத்து எட்டு கலங்கள் ஆகும். அப்போ ரெண்டின மடங்காக மாறிக்கொண்டிருக்கு. எட்டு கலங் முப்பத்தி ரெண்டு கலம் அப்படிலாம் மாறிக்கும், பதினாறு முப்பத்தி ரெண்டு போய்கொண்டிருக்கு. அப்போ அந்த பிளவுன்னு சொல்கிறோம். அப்போ நுகத்தில் நடைபெறும் இளையிறு பிரிவு, பிரிவால் புதிய கலங்கள் தோற்றுவிக்கப்படுது. அப்போ அந்த செயல் வந்து பிளவு. அப்போ நுகம் வந்து அந்த சூலகக்கானுக்கில் அசையுது. அப்போ நுகம் சுயாதீனமாக அசைய மாட்டாது. அப்போ அந்த கருப்பை அகத்தோலில், கருப்பையின் உட்புறத்தில் வந்து பிசிறு கொண்ட மேலணி இருக்குது, பிசிறடிப்பாலையும் மற்றும் அந்த கருப்பை குழாயில் சுற்றி சுருக்கு இருக்குது. அந்த குழாய் குடலில் சுற்றி சுருக்கிற மாதிரி கருப்பை குழாயில் சுற்றி சுருக்கு அசைவு இருக்குது. அப்போ அந்த குழாய் சுருங்கி விரியும். அப்போ சுருங்கி விரிகிறதாலேயும் அந்த நுகம் அசையக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒன்று பிசிறு அடிப்பு, இப்படி பிசிறு இப்படி அடிக்கிறதாலேயும் அசையும், சுருங்கி விரிகிறதாலும் அசையும். அப்போ ரெண்டு காரணம் இருக்குது. அப்போ அந்த நுகம் வந்து என்ன கருப்பை குழாய் அந்த சூலகக்கான் சேமியான பகுதியிலேருந்து அந்த சூலகக்கான் கூட கருப்பையை நோக்கி அசையுது. அப்போ அந்த அசைவை மேற்கொள்கிற ரெண்டு செயல்முறை பிசிறடிப்பும் சுற்றுச்சுருக்கல் அசைவும். அப்படிவா ஞாபகம் வைக்கணும். கேட்கலாம், ஸ்ட்ரக்சர் கேள்வியில் சின்ன சின்ன கேள்வியில் போடலாம். அப்போ இந்த நுகமோ அல்லது முட்டை சூலோ, கருக்கட்டப்படாட்டி சூலன்னு சொல்லலாம், கருக்கட்டினா நுகம்னு சொல்கிறோம். இவை பலோப்பியம் குழாயில் அசைவதற்கு இதனால் எச்சேன் முறையால் அசையுது. என்றால் பிசிறடிப்பும் சுற்றுச்சுருக்கு அசைவு. அப்போ இங்கே நோக்கி அசையுது, கருப்பையை நோக்கி அசைந்து செல்லும். ரைட். அப்போ மெதுவாக தான் அசையப்போகுது, அந்த பெரிய ஒரு வேகமாக ஓடி தெரியாது. கருப்பையை சென்றடைய கிட்டத்தட்ட மூன்று நான்கு நாள் எடுக்கும். அப்போ விடுவிக்கப்பட்டு என்ன, அப்போ மூன்று நான்கு நாள். அப்போ அந்த கருப்பைக்கு செல்லும் வழியில் தொடர்ச்சியாக இளையிறு பிரிவு நடைபெறும். அப்போ அதை தான் நாங்கள் பிளவென்ற சொல்லி பாவிக்கிறோம். அப்போ ஏறத்தாழ ஒரு பல கலங்கள் கொண்ட ஒரு பந்து போல் வந்துடும். நீங்கள் திரையில் பார்க்கலாம். அப்போ முதல் ஆரம்பத்தில் நுகம் வந்து ஒரு தனிக்கலம். அப்போ ஒரு தனிக்கலம் கொண்டது இப்போ நிறைய கலங்கள் கொண்டதாக மாறிடுது. ஒரு திண்மமான பந்து போன்ற அமைப்பாக உருவாகுது. ஏன்னா கருப்பையை சென்றடையும் போது அப்போ பல கலங்கள் கொண்டது ஒரு திண்மமான ஒரு பந்து போன்ற என்றால் கோளமான ஒரு அமைப்பாக கருப்பையை சென்றடையுது. அப்போ இந்த நிலையை நாங்கள் இந்த பந்து போன்ற அமைப்பு பல கலங்கள் கொண்ட திண்மம், உள்ளுக்கு ஒரு குழியும் இல்லை, திண்மமான அமைப்பை நாங்கள் முசுவுருன்னு சொல்லி பாவிக்கிறோம். அப்போ அந்த சொற்பிரியும் தெரியும். அப்போ கருக்கட்டால் உருவாகிறது நுகம். நுகம் அடுத்து என்ன நிலைக்கு மாறுது, பிளவுக்குள்ளாகிறது மூலம் முசுகுறு என்ற நிலைக்கு வருது. அப்போ அந்த முளையை விருத்தின் ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னென்ன உருவாகுதுன்னு தெரியும். ஒவ்வொரு கட்டத்திலையும் அப்போ நுகத்துக்கு அடுத்தது பிளவின் மூலம் முசுகுறு என்ற நிலை வருது. அப்போ அந்த முசுகுறுன்றது பந்து போன்ற அமைப்பு. இது கருப்பைக்கு வரும்போது முசுகுறு. அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது, அந்த முசுகுருவில் இருக்கிற கலங்கள் ஒரு பாய்பொருளை சுரக்கப்போகுது. அந்த சுரந்து மத்தியில் அந்த பாய்பொருள் தேங்கும். ஒரு குழி ஒன்று உருவாக்கப்படும். ஓரளவுக்கு அந்த மத்திய பகுதியில் குழி உருவாக்கப்பட அந்த கலங்கள் எல்லாம் ஒரு மீள ஒழுங்காக்கப்படும். வேறு ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டிருக்கும் கலங்கள் ஒரு மீள் ஒழுங்காக்கல் நடைபெறும். அப்போ நடுவில் ஒரு பாய்பொருள் நிரம்பிய குழி ஒன்று உருவாக்கப்படும். ரைட். அப்போ பாய்பொருள் நிரம்பிய குழி உருவாக்கப்படும் போது ரைட் அது அந்த அரும்பற்குழின்னு சொல்லுவோம். இதுதான் முதன்முதல் என்ன முதன்முதல் உருவாக்கப்படுற குழி. இப்போ விலங்குகள் எடுத்தோம்னா நீங்கள் அந்த அங்கிகளின் பல்வகம் என்ற பாடத்தில் அந்த விலங்குகளில் உடற்குழியை பற்றி பார்த்துருப்பீங்க. அப்போ உடல் அறை என்றது வருகிறது. உடல் அறையை நாங்கள் ரெண்டாக பார்க்குறோம், முதலான உடற்குழி துணியான முதலான உடல் அறை துணியான உடல் அறை என்று ரெண்டாக பார்க்குறோம். அப்போ முதலான உடல் அறையில் தான் இந்த அரும்பற்குழி வரும். அப்போ முதல் முதல் உருவாக்கப்படுறது அப்போ அரும்பற்குழி என்ற போலி உடற்குழி குருதிக்குழி இதெல்லாம் அந்த முதலான உடல் அறையில் வருது. துணியான உடல் அறை என்று சொல்லியிருக்க உடற்குழி என்று வரும். இவங்களோட வயிற்றறை குழி நெஞ்சறை குழிக்குள்ளே இருக்கிறது உடற்குழி. அப்போ நாங்கள் அந்த ஆரம்ப நிலை முளைய விருத்தின் ஆரம்ப நிலையில் எங்களை உருவாக்குறது வந்து இருக்கிற குழி வந்து அரும்பற்குழின்னு சொல்கிறோம். அது முதல் முதல் உருவாக்கப்படுது. அது ஒரு முதலான உடல் அறை. ரைட். அதுக்கு பிறகுதான் முளையம் நன்கு விருத்தி அடைஞ்சு கொண்டு விரைக்க தான் துணியான உடல் அறையான அரும்பற்குழி வரும். ரைட். அப்போ கருப்பையை சென்றடைகிற நிலை முசுவுரு. ரைட். அப்போ அது கருப்பை குழிக்குள் மிதந்தவாறு கருப்பை அகவணி சுரப்பால் போஷிக்கப்படும்.
அப்போ கருப்பை அகத்தோல் நன்கு விருத்தியடைந்து முளையத்தை அதில் தாங்கி கொள்ளவும் அதுக்கு பூசணை வழங்கவும் அதை தொடர்ந்து விருத்தி அடைகிறதுக்கும் அந்த அகத்தோல் உதவுது. அப்போ அந்த இந்த பூசணையால் இந்த கருப்பை அகத்தோல் கிழங்குன்ற பூசணையால் அதில் சுரப்பியிலாம் இருக்குது, அந்த பூசணையால் அந்த முளையம் வளரும். அப்போ அந்த முசுவுரு வந்து கருப்பை அகத்தோலில் ஒட்டி ஒட்டி கொண்டு இருக்கும் பந்து போல். நீங்கள் ஒரு ஒரு அரைக்கில் பந்து எரிஞ்சிங்கன்னா சுவர்களில் முட்டி முட்டி மோதும், அங்கே எஞ்சின்னு அசையும். இப்போ இங்கே எரிஞ்ச இந்த சுவரில் அசைஞ்சு பந்து அங்கே அளவும். அப்போ அந்த கருப்பைக்குள்ளே அந்த முசுவுரு அங்கே அங்கங்கே மிதந்து கொண்டு இருக்கு. அப்போ வெங்கியோ இடத்துல ஒட்டப்பாக்கு அந்த அகத்தோல் ஒட்டி 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 அசைஞ்சு கொண்டு இருக்கு. அப்போ வெங்கியோ இடத்துல ஒட்டி வளரப்பாக்கு. அப்போ அதான் சொல்லப்படுது, கருப்பை குழிக்குள் மிதந்தவாறு இருக்கும் அந்த முசுவுரு. அப்போ அகத்தோல்லேருந்து பூசணியை பெறுது, பெற்று அது மேலும் விருத்தி அடைகின்றது. அப்போ இந்த கருக்கடலின் பின் ஏறத்தாழ 5 நாட்களில் இது வந்து ஒரு அரும்பை சிறப்பு என்ற நிலைக்கு விருது. அப்போ ஏற்கனவே முசுவுருண்டு நிலை என்றது எத்தனை நாள்? 3 துறக்கம் 4 நாள். அப்போ கருக்கடலின் பின் 3-4 நாட்களில் முசுவுரு என்ற நிலைக்கு விருது. அது திண்மமான பந்து போன்ற அமைப்பு, அதுக்குள்ளே குழி இல்லை. அப்போ அந்த கலங்கள் ஒரு பாய்பொருளை சுரக்குது, அந்த கலங்களில் மீள் ஒழுங்காக்கம் நடைபெறுகின்றது. அப்போ இதன் மூலம் அரும்பை சிறப்பை உருவாக்கப்படுகிறது. இல்லை திரையில் நீங்கள் பார்க்கலாம் அரும்பை சிறப்பை, ரைட்? அப்போ அந்த அரும்பை சிறப்பை வந்து வடிவாக காட்டியிருக்கல திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு, ரைட்? அப்போ அதில் உட்பகுதியில் தான் குழி இருக்குது. அப்போ அதில் பாய்பொல் ரம்பிய குழி அரும்பர் குழின்னு நாங்கள் சொல்லலாம், ரைட்? அப்போ வெளியில் கலங்கள், வெளியில் ஒரு படையாயம் இருக்குது, உள்ளுக்கும் கலங்கள் இருக்குது. இல்லை ரெண்டு வகையான கலங்கள் கொண்ட பகுதி இருக்குது இந்த அரும்பை சிறப்பை. இந்த அரும்பை சிறப்பை நிலையில் தான் கருப்பைக்குள் கருப்பையின் அகத்தோல் உட்பதிக்கப்படும். கருப்பையின் அகத்தோல் உட்பதிக்கப்படுற நிலையே இந்த படத்தில் காட்டப்படுறது அரும்பை சிறப்பை. அப்போ இதில் ரெண்டு வகையான கலங்கள், ஒன்று வெளியில் இருக்கிற கலங்கள், வெளிப்பகுதி கலங்கள் வந்து பூசணி அரும்பர் என்று சொல்லுவோம், பூசணி அரும்பர். அடுத்த உட்பகுதி கலங்கள் அந்த அகக்கலத்திணிவுன்னு சொல்லுவோம். உட்பகுதியில் பாருங்கள் அந்த அந்த குழியோடு சேர்ந்ததாக அந்த கிட்டத்தட்ட அதில் ஒரு 3/4 குழி இருக்குது, அதில் ஒரு 1/4 வந்து கலங்கள் கொண்ட பகுதி இருக்குது. அப்போ அகக்கலத்திணிவுன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டு கலங்கள் கொண்ட பகுதி இருக்குது. அப்போ நீங்கள் இதில் திரையில் காட்டப்படுது பாருங்கள், அதில் ஒன்று வந்து அகக்கலத்திணிவு, மற்ற பூசணி அரும்பர். அப்போ இந்த அரும்பை சிறப்பையில் ரெண்டு வகையான கலங்கள், அந்த ரெண்டு வகையான கலங்களிலே வெளிப்புற படை பூசணி அரும்பர் கலங்கள், வெளியில் இருக்கிற படை, உள்ளுக்கு இருக்கிறது அகக்கல திணிவு, சரிதானே? அப்போ முசூரு கலங்கள் மீள ஒழுங்குபடுத்தலால் தான் இந்த அரும்பை சிறப்பு உருவாக்கப்படுது. அங்கே உள்ள கலங்கள் சுரக்கிற சுரப்பால்தான் அங்கே ஒரு பாய்பொருள் உருவாக்கப்படுது. கலங்கள் மீள ஒழுங்காக்கப்படுறதால்தான் அந்த அரும்பர் குழி உருவாக்கப்பட்டு அந்த அரும்பை சிறப்பை உருவாக்கப்படுகின்றது, ரைட்? அப்போ இந்த நிலையில் இந்த முளையம் வந்து கருப்பையில் ஒட்டி கொள்ளுது. அப்போ இனி அங்கே இங்கும் அசையாது. அப்போ முசுவுரு தான் கருப்பையில் அங்கங்கே மிதந்து மிதந்து அசையுது. அரும்பை சிறப்பை உடத்துல ஒட்டப்போகுது, உடத்துல இணையப்போகுது. அப்போ இணைந்து, அப்போ இணைகிறதுன்னு சொன்னால் அதில் விரல் போன்ற நீட்டங்கள் உருவாக்கப்படும். அப்போ கருப்பையின் சுவரில் போய் இப்போ இந்த பந்து போன்ற அமைப்பு போய் முட்டி கொள்ளுது. அப்போ வெளிப்புறம் வந்து இருக்கிறது வந்து பூசணி அரும்பற்கலங்கள். அப்போ இப்படி முட்டி கொள்ளும் போது அந்த முற்றுற பகுதி, இப்போ இதை கருப்பு என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் இது முற்றுற பகுதியில் விரல் போன்ற நீட்டங்களாக வளரும். இப்போ வித்தை நாங்கள் ஒரு ஒரு தாவர வித்தை மண்ணில் போட்டுவிட்டு அந்த வேர் மண்ணை நோக்கி வளரும். அப்போ வளர்ந்து அதில் நிலையாக ஒரு தாவரம் வளரும். அதே போல தான் கருப்பை அகத்தோல், கருப்பை சோர்ந்த அகத்தோலில் இது முட்டிக்கொள்கிற இடத்துல அரும்பை சிறப்பை அதில் விரல் போன்ற நீட்டங்களாக இந்த பூசணி அரும்பற்கலங்கள் வளர்ச்சி அடையும். அப்போ அதுக்கு ஊடுருவி வளரும், அதுக்குள்ள அந்த விரல் போன்ற நீட்டங்கள் ஊடுருவும், ஊடறுத்து வளரும். அப்போ அந்த ஊடறுத்து வளரணும் என்று சொன்னால் நொதியங்கள் வேணும், அந்த கலங்களை அழிவடையச் செய்து வளர்க்கணும். அப்போ இந்த பூசணி அரும்பர் கலங்களால் நொதியம் சுரக்கப்படும். அப்போ நொதியம் இந்த கருப்பையின் அகத்தோல் பகுதியை ஊடறுக்கும், அந்த கலங்களை அழிக்க பண்ணி அதுக்குள்ள வளரும், ரைட்? அப்போ அதில் இறுக்கமாக பற்றி பிடிக்க வேணும். அப்போ அந்த தாய் விலங்கு, இப்போ மனிதன் அசைவு சூழலில் குடி குறையலாம். இப்போ நீங்கள் மிருகங்களை யோசிங்க பார்ப்போம். இப்போ ஒரு சிங்கம் புலியை யோசிங்க, ஒரு சிங்கத்தை யோசிங்க, ஒரு பெண் சிங்கம், அது இந்த கருப்பையில் இளம் அந்த குட்டிகள் அந்த முளையங்கள் வளருது. அப்போ அந்த முளையங்கள் வளர்ந்து கொண்டிருக்க அந்த பருவத்தன்மையில் அது சாப்பிடாமல் ஓடி தெரியாமல் இருக்கலாது, விலங்கை வேட்டையாடாமல் இருக்கலாது, வேட்டையாடணும். அப்போ விலங்கை வேட்டையாடி சாப்பிடணும் பண்ணால் எவ்வளோ பவராக ஊடவன், எவ்வளோ பவராக வேலை செய்வான்.
அப்போ அந்த அந்த வளர்கிற அந்த முளையம் வந்து அதில் இறுக்கமாக பட்டி பிடிக்க வேணும், இவ்வளோ ஸ்ட்ராங்காக பட்டி பிடிக்கணும். அதுக்கேற்ற முறையில் அந்த விரல் போன்ற நீட்டங்கள் வளரும், அந்த கருப்பையோடு நல்ல நல்ல பற்றாக இணைக்கப்படுவதற்கு, இல்லாட்டி கலண்டிடும். அப்போ மனிதர்கள் அந்தளவு வேகமாக வேலை செய்யாட்டி நாங்கள் எங்களோட வேலையில் நாங்கள் பார்ப்போம். அப்போ தாய் வேலைக்கு போவா, அப்போ தாய் கருப்பையில் அந்த குழந்தை வளர்ந்தாலும் வளர்ந்து கொண்டிருக்காலும் தாய் வேலைக்கு போவா. ஆனால் ஆரம்ப காலத்தில் அந்த ஒட்டும் மட்டும் கொஞ்சம் அந்த ஆளை சூற பண்ணும், நாங்கள் பின்னு பார்ப்போம். அந்த பெண்ணில் சில மாற்றங்கள் ஏற்படும் தாயில், அந்த முளையத்தின் ஆரம்பம் ஒட்டும் வரைக்கும் அந்த கண்டபடி ஓடி திரிஞ்ச அந்த காலத்தில் அது ஒட்டாது, கரிச்சி தவிக்கு உள்ளாகும். அப்போ அதுக்காக இயற்கையாகவே தாயை சூறப்பண்ணும், தாயில் தலை சுத்து வாந்தி ஒரு சோர்வு, பேசாமல் வீட்டை நிற்பம், வேலைக்கு போக வேண்டாம், படுப்பம் இந்த மாதிரி ஒரு சோர்வு எல்லாம் இருக்கும். அப்போ அது இயற்கையாக உருவாக்கு தாயில் மாற்றத்தை ஓடி திரியா பண்ணும். அப்போ முதல் ஒரு முதல் மாதங்களில் வந்து சரியான சோர்வு வரும், முதல் ரெண்டு மாதங்களுக்குள்ள பேருந்து பேருந்து அது நோமலுக்கு வந்துடும். அப்புறம் எல்லா வேலையும் செய்யலாம், ஓடி திரியலாம், வேலை செய்யலாம், அலுவல் பார்க்கலாம். அப்போ நல்ல மிகவும் இறுக்கமாக மிகவும் பலமாக பட்டி பிடிச்சிடும், ரைட். அதுக்கெல்லாம் நாங்கள் அங்கால அடுத்ததில் பார்க்கலாம். அப்போ இந்த ஆரம்ப நிலை, அப்போ அரும்பச்சிறப்பையின் ஆரம்ப நிலையில், அந்த அரும்பச்சிறப்பு நிலை முளையத்தின் ஆரம்ப நிலையில் அரும்பச்சிறப்பு என்ற கட்டத்தில் தான் கருப்பையில் உட்பதிக்கப்படுது என்றது முக்கியம். அடுத்த கட்டம் அதில் முக்கியமானது, அதில் வெளியில் இருக்கிறது பூசணி அரும்பர்கள், உள்ளுக்கு இருக்கிறது அகக்கல திணிவுகள், ரைட். அப்போ இதுக்கு அடுத்தது இனி நாங்கள் அந்த மென்சவு உருவாக்கப்படும். அப்போ கருப்பையில் முளையம் உட்பதிக்கப்படும் போது அதுக்கு மென்சவுகள் உருவாக்கப்படும், அந்த மென்சவுகள் அதுக்கு பாதுகாப்புக்காக உருவாக்கப்படும், பூசணியை பெறுவதற்காக உருவாக்கப்படும். இப்படி பல்வேறு தேவைகளுக்காக அந்த முளையத்தின் வெவ்வேறு விருத்தி நிலைகளுக்காக முளைய மென்சவுகள் உருவாக்கப்படும். அப்போ இந்த முளைய மென்சவுகள் வந்து நாலு இருக்குது, நாலு முளைய மென்சவுகள். முதல் உருவாக்கப்படுறது கோரியன், அப்போ நான்கு முளைய மென்சவுகள் உருவாக்கப்படும். அப்போ அவை பூசணிக்காக உருவாக்கப்படுது, என்ன பதார்த்த பரிமாற்றத்துக்காக உருவாக்கப்படுது. பதார்த்த பரிமாற்றம்ன்றது அது பூசணியாயும் இருக்கலாம், சுவாசமாயும் இருக்கலாம், கழிவேட்டலாயும் இருக்கலாம், எல்லாமே பதார்த்த பரிமாற்றத்துக்காக இருக்குது. அப்போ அந்த முளையத்தின் தேவைக்கு அது பயன்படுது. அப்போ கோரியன் மென்சவு கோரியன் உருவாக்கப்படுது, அதுக்கடுத்தது அமினியன் உருவாக்கப்படுது, அடுத்தது கருவன் பை உருவாக்கப்படுது, அடுத்தது இறுதியாக அலந்தோய் உருவாக்கப்படுது. இப்படி நான்கு முளைய மென்சு உருவாக்கப்படும். அப்போ முளையத்தை வெளியிலே சூழ்ந்திருக்கிறது அமினியன் பை. அப்போ முளையம் வளரும் போது முளையத்தை வெளியிலே சூழ்ந்து வாரது அமினியன் பை, ரைட். அந்த அமினியன் பை ஒரு பாய் பொருளை சுரக்கும், அந்த பாய் பொருட்களை முளையம் நீந்தி வளரும், அமினியன் பாய் பொருட்கள் நீந்தி வளரும். அப்போ அதுகளும் பின்னுக்கு தான் நாங்கள் வரப்போகுது. அப்போ அந்த முளையம் ஒற்று இடத்துல அந்த கருப்பையோடு இணைகிற இடத்துல கோரியன் சடமுளைகள் உருவாக்கப்படுது. அப்போ இந்த கோரியன் சடமுளை எதுலேருந்து உருவாக்கப்படும், பூசணி அரும்பர்லேருந்து. அப்போ இந்த கோரியன்கள்லான் சூழ்வித்தகமாகத்தில் பங்கெடுக்குது, சூழ்வித்தகம் பிளசண்டான்னு சொல்லலாம். அப்போ சூழ்வித்தகம்ன்றது என்ன, இது ஒரு அங்கம், இது இரண்டு பேருக்குரிய ஒரு அங்கம். அப்போ நாங்கள் வளமையாக அங்கம்ன்றது ஒரு அங்கிக்கு சொந்தமானதான் ஒரு அங்கம், ஒரு அங்கம் ஒரு அங்கி சொந்தமானது. ஆனால் அந்த சூழ்வித்தகம் என்ற அங்கம் இரண்டு பேருக்கு சொந்தமானது, ஒரு அங்கம் இரண்டு பேருக்கு சொந்தமானதுன்னா இந்த சூழ்வித்தகம். யார் ரெண்டு பேர், ஒன்று தாய்க்கு சொந்தமானது, மற்றும் அந்த வளர்ற அந்த முளையம் அந்த முதிர்மூலவருக்கு சொந்தமானது. ரெண்டு பேற்ற இளையங்களும் சேர்ந்தது தான் சூழ்வித்தகம். அப்போ சூழ்வித்தகத்தில் ரெண்டு பகுதிகள் இருக்கு, ஒன்று முளையத்துக்குரிய சூழ்வித்தக பகுதி, அடுத்தது தாயின் கருப்பை அகத்தோலுக்குரிய சூழ்வித்தக பகுதின்னு இருக்கு, ரைட். ரெண்டும் சேர்ந்தது தான் சூழ்வித்தகம், ரைட். அப்போ அது சிறப்பான சூழ்வித்தகம், அதுக்கு அங்கால வரும் சூழ்வித்தகத்துக்கு, ரைட். அப்போ கருக்கட்டலின் பின் ஏறத்தாழ ஏழு நாட்களின் பின் அரும்பை சிறப்பை தாயின் கருப்பை அகமணியோடு இணைகிறது, இதைத்தான் உட்பதித்தல். அப்போ கேட்கலாம், உட்பதித்தல் எத்தனை நாட்களில் நடைபெறுது, ஏன்னா கருக்கட்டம் நடைபெற்று எத்தனை நாட்கள், ஏழு நாட்கள். இப்போ நாங்கள் நாள் கணக்குகளும் சொல்ல வேணும். அப்போ ஒன்று முதல் மூன்று நாலு நாள் பார்த்து நாங்கள், அப்புறம் ஐந்து நாள் பார்த்து நாங்கள், ஏழு நாள் பார்த்து நாங்கள். அப்போ மூன்று நாலு நாளில் என்ன வருது, கருக்கட்டி முசூர் உருவாக்கப்படுது. அப்போ இந்த மூன்று நாலு நாளில் தான் கருப்பைக்கு முசூர் வந்து அந்த அந்த கருப்பைக்கு அந்த கருக்கட்டிய பகுதி, அதாவது முளையப்பகுதி வந்து சேருது. வந்து சேர்ற கருப்பைக்கு வந்து சேர்ற நிலையில் முசூருன்னு சொல்கிறோம், அதுக்கு மூன்று நாலு நாள். அடுத்தது அரும்பை சிறப்பை என்ற நிலைக்கு வர்றது அஞ்சு நாள், ரைட். அது உட்பதிக்கிறது ஏழு நாட்கள்,
பின் தான் உட்பதிக்கப்படுது. உட்பதிக்குது என்றால் அதில் ஒட்டிக்கொள்ளுது. அப்போ ஒரு முறை உட்பதித்தலே ஒரு கேள்வியாக வந்திருக்கு. உட்பதித்தல் சோ நோட்ஸ் உட்பதித்தல். அப்போ அங்கே என்ன நடக்குது எப்படி என்ன மாற்றங்களை பற்றி. அப்போ சோ நோட்ஸ்ன்றது 10 நிமிஷம் என்று சொல்கிறேன். மேனேமா ஒரு 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 சீட்டில் ஒரு பக்கம் எழுதக்கூடியா இருக்கணும். அது சில வழியில் கூடி கூறியலாம். சிலதுக்கு 7-8 பாயிண்ட்ஸும் பெறலாம், சிலதுக்கு 20 பாயிண்ட்ஸும் பெறலாம். அது சமனாக இருக்கணும் இல்லை வேறுபடும். நீங்கள் அது சார்ந்ததாக என்ன படிச்சீங்கள் அவ்வளோ எழுதுவோம். இப்போ நாங்கள் உட்பதித்த சோர்னோட்ஸ் கணக்கு தெரியாதே கொஞ்சம் தானே. ஓகே, உங்களுக்கு என்ன தெரியுமோ அது எழுதணும். அது பாயிண்ட்ஸ் கூடி கூறியலாம். ரைட், சரியாக சமனாகத்தான் நிறுவனம்ன்ற அவசியம் இல்லை. ரைட், அப்போ உட்பதித்த பின் அந்த அரும்பச்சுரப்பை மேலும் வளர்ச்சி அடையுது. ரைட், அப்போ அந்த வளர்ச்சி அடையும் போது முக்கியமாக அந்த அகக்கல திணிவு இருக்குத்தானே. அரும்பச்சுரப்பையில் 2 வகைக்கலங்கள், வெளியில் இருக்கிறது பூசணி அரும்பர், உள்ளுக்கு இருக்கிறது அகக்கல திணிவு. அப்போ அந்த அகக்கல திணிவானது கருப்பை அகத்தோலை நோக்கியதாகத்தான் அமையும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ கருப்பையில் உட்பதிக்கப்படும் போது அந்த உட்பதிக்கப்படுற நிலையை வச்சு கொண்டு தான் அகக்கல திணிவை நாங்கள் பார்க்கப்படும். அப்போ அது கருப்பையை நோக்கியவாறு அமைஞ்சிருக்கு. இப்போ இதில் நீங்கள் அந்த உட்பதித்தல் படத்தை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அரும்பச்சிறப்பை காட்டியிருக்கு முதலாவது படம். அந்த இடது பக்கமாக இருக்கிற முதலாவது படம் வந்து அரும்பச்சிறப்பை காட்டப்பட்டிருக்கு. சரிதானே, அரும்பச்சிறப்பை அதில் திரையில் நீங்கள் பார்க்கலாம். ரைட், அப்போ அந்த அரும்பச்சிறப்பையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் குழி இருக்குது, குழி காணப்படுகின்றது. ரைட், அதில் வெளிப்புற கலங்கள் வந்து பூசணி அரும்பர் கலங்கள், உள்ளுக்கு இருக்கிற அந்த குழியோடு சேர்ந்த கலங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அகக்கல திணிவு. அப்போ அந்த உட்பதிக்கிற பகுதியில் அது நிற்கும். எங்கள் கருப்பையை நோக்கியதாக இருக்கும். அதுதான் அந்த முக்கியமானது. கருப்பையை நோக்கியதாகத்தான் அந்த அகக்கல திணிவு அமையும் என்பது நீங்கள் கவனிக்கப்படணும். ரைட், அப்போ அந்த விரல் போன்ற நீட்டங்களை நீங்கள் அதில் பார்க்கலாம். அந்த கருப்பையை நோக்கி விரல் போன்ற நீட்டங்களாக வளர்ச்சி அடையுது. ரைட், அப்போ விரல் போன்ற நீட்டங்களாக வளர்றது என்ன? ரைட், அந்த பூசணி அரும்பர் கலங்கள்லாம் விரல் போன்ற நீட்டங்களாக வளர்ச்சி அடையும். அப்போ அந்த மூலியம் அப்படியே அந்த அரும்பச்சிறப்பு அப்படியே உட்செல்லுது, கருப்பைக்குள்ளே புதைந்து போகுது. ஒரு ஐஸ்கிரீமுக்குள்ளே ஒரு செரிப்பழத்தை வச்சால் அப்படியே புதைஞ்சு கொண்டு போகிற மாதிரி போகுது. ரைட், அப்போ முழுமையாக பதிக்கப்படுது. அப்போ அடுத்தது, அப்போ இந்த பூசணி அரும்பர்கள் வெளிநோக்கி வளர்ந்து கருப்பையாகத்தோல் ஊடர்ந்து செல்லுது. பூசணி அரும்பர்கள் கருப்பையை ஊடறக்கு, அந்த பூசணி அரும்பர்கள் வளர்றதால, விரல் போன்ற நீட்டங்களாக வளர்றதால அந்த கருப்பையை ஊடறக்குது. அதாவது கருப்பை அகத்தோலை நோக்கித்தான் வளருது, அந்த அரும்பை சிறப்பையிலேருந்து வெளிப்பக்கம் வளருது. இப்போ வெளிநோக்கி என்ற கருத்து சில மாறி விளங்கலாம். வெளிநோக்கி என்றது அரும்பை சிறப்பையிலேருந்து வெளிநோக்கி வளருது, ஆனால் கருப்பைக்குள்ளே கருப்பை அகத்தோலுக்குள்ளே ஊடுருவி வளருது. ரைட், பூசணி அரும்பர். அப்போ இந்த பூசணி அரும்பர்களால் சுரக்கப்படுற நொதியங்கள், நொதியங்கள்லாம் அந்த விரல் போன்ற நீட்டங்கள் ஊடுருவதுக்கு உதவுது. அந்த அகவணியை உடைத்து கொண்டு ஊடுருவதுக்கு உதவுது. அதில் முக்கியம் அந்த இப்போ நொதியத்தை சுரக்கிறது யார்? பூசணி அரும்பர். அப்போ அந்த நீட்டங்கள் விரல் போன்ற அமைப்பை காட்டுது. அடுத்தது இந்த அரும்பை சிறப்பை, இந்த இது ஒரு ஆரம்ப முளையம், இது HCG என்ற ஹோமோனை சுரக்க தொடங்கும். அப்போ அதில் நீங்கள் HCG என்ற ஹோமோன் வந்து முக்கியமாக முன்னுக்கு சிம்பிள் லெட்டர்ஸும் மற்ற ரெண்டு கேபிட்டல் லெட்டர்ஸும் எழுதுவோம். ரைட், மாறி எழுதினா பிளவிளும். சரியா, இப்போ இந்த அது ஏன் எப்படி என்றது நீங்கள் சிலதுகள் கேட்கக்கூடாது. அந்த சிலதுகளுக்கு ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது, இப்படித்தான் என்றது, அதை நீங்கள் பின்பற்றி ஆகணும். அப்போ வழமையான சுருக்கமாக நாங்கள் இந்த குறிகளை போடும்போது அநேகமாக எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸில் போடுவோம். இந்த ஓமோன்களில் இதில் முதல் எழுதுகிறத சிம்பிள் லெட்டர்ஸ் சில H எழுதி மற்றெல்லாம் கேபிட்டலில் எழுதணும், பெரிய எழுத்துக்கள் எழுதணும். அப்போ ஹியூமன் கோரியோனிக் கொனட்டோட்ரோபின், அந்த முழு சொல்லு வந்து ஹியூமன் கோரியோனிக் கொனட்டோட்ரோபின்னு சொல்லலாம். அது மனித கோரியோனிக் கொனட்டோட்ரோ, அது அப்படியே தமிழ்லேயே அப்படியே தான் வரும். அப்போ இது வந்து இந்த HCG சுரக்கப்படுது. முதல் HCG சுரக்கப்படுறது இந்த ஆரம்ப முளையத்தால், அதுக்கு பிறகு சூழ்வித்தகத்தால் HCG சுரக்கப்படும். அப்போ பெண்ணின்ற குருதியில் HCG காணப்படும். அப்போ கற்பன் தங்கி இருக்குது, ஒரு பெண் வந்து கருத்தரித்திருக்கிறார், அவற்ற கருப்பையில் முளையம் வளருது என்றதை அறியறதுக்கான முதலாவது சோதனை இந்த HCG டெஸ்ட். ரைட், அப்போ நாங்கள் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணலாம், யூரின் எடுத்து அதாவது சிறுநீர் எடுத்து பரிசோதிக்கலாம். அப்போ சிறுநீரை பரிசோதித்தாலும் இந்த HCG ஹோமோனை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம், குருதி எடுத்து பரிசோதித்தாலும் அறிந்து கொள்ளலாம். அப்போ குருதியில் இறத்தால் ஒரு 10 நாளில்
இந்த ஹோமோனை நாங்கள் அறியலாம் குருதியை பரிசோதிக்கும் போது. சிறுநீரில் இருத்தால 14 நாட்களில் சிறுநீரில் இது காணப்படலாம். அப்போ இந்த ஹோமோன் இருக்குதுன்னு HCG ஹோமோன் குருதியிலையோ சிறுநீரிலோ இருக்குது என்பது உறுதிப்படுத்தப்பட்டால், பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டால் கர்ப்பம் தங்கியிருக்கு என்பது உறுதிப்படுத்தப்படுது. அது ஆரம்ப பரிசோதனை. ஒரு கர்ப்பம் தரித்ததுக்கு முதலாவது ஒரு எளிமையான பரிசோதனை, ரைட்? அப்போ HCG இருக்குது. அப்போ வளமையாக யாருலேயும் பெண்ணிலையும் ஆணிலையும் யாருலேயும் இந்த ஹோமோன் இல்லை, ரைட்? அப்போ கர்ப்பந்தங்கின பெண்களில் மட்டும்தான் இது சுரக்கப்படுது. அப்போ அந்த கால அளவுகளை ஞாபகம் வைங்க. ஏன்னா 10 நாளில் குருதியில் நாங்கள் அறியலாம், 14 நாட்களில் சிறுநீரில் அறியலாம். அப்போ இந்த ஹோமோன் என்ன செய்யும், LH ஹோமோன் என்ன செய்யுதோ அது இந்த தொழிலில் ஒத்தது. LH சுரக்கிறது யார்? முற்பக்க கபச்சுரப்பி. முற்பக்க கபச்சுரப்பி தான் LH ஹோமோனை சுரக்கும். அப்போ LH ஹோமோன் என்ன செய்யுது? LH ஹோமோன் சூலகத்தில் என்ன, சூலகத்தால் ப்ரொஜெஸ்ட்ரோன் அந்த ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் சுரக்கப்படுறது தூண்டுது. அப்போ அந்த LH ஹோமோன் செய்கிற தொழில், அந்த LH ஹோமோன் அதுக்கப்புறம் என்ன செய்யுது, மஞ்சச்சலத்தை பேணுது. LH ஹோமோன் மஞ்சச்சலத்தை பேணுது. அப்போ LH ஹோமோன் செய்கிற செயற்பாட்டு ஒத்த செயல் தான் HCG செய்யும், ரைட்? அப்போ HCG வந்து மஞ்சச்சடலத்தை பேணுது. அப்போ கருக்கட்டல் இல்லையென்றால் மஞ்சச்சடலம் என்ன சில நாட்களில் ஏறத்தால் ஒரு 10 நாட்களுக்குள்ளே அது சிதைவடைஞ்சது. கருக்கட்டல் நடைபெற்றால் உட்பதித்தல் நடைபெறும். உட்பதித்தல் நடைபெற்றால் இந்த HCG ஹோமோன் சுரக்கப்படும். அப்போ அது கருக்கட்டல் நடந்தாலே உருவாக்கப்படும், உட்பதிக்கணுமென்ற அவசியம் இல்லை. அரும்பச்சிறப்பை நிலையிலேயே HCG சுரக்கப்படும் அந்த மூளையக்கலங்களால். அப்போ HCG சுரக்கப்பட்டால் அந்த மஞ்சள் சடலம் அழிய விடாமல் பேணப்படும். அப்போ தொடர்ந்து சில மாதங்கள் மஞ்சச்சடலம் அதில் நிலைத்திருந்து ஹோமோனை சுரக்கும். அப்போ வடிவாஞ்சாமை HCG LH தொழிற்பாட்டு ஒத்தது. அப்போ குறிப்பாக HCG மஞ்சச்சடலம் சிதைவடையாமல் பேணுகின்றது, ரைட்? அப்போ மஞ்சச்சடலம் சிதைவடையாமல் பேணினால் அந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ஈஸ்ட்ரஜன் குருதியில் எப்போதும் உயர்ந்த அளவில் பேணப்படும். அப்போ ப்ரொஜெஸ்ட்ரோன் ஈஸ்ட்ரஜன் என்ன செய்யும், கருப்பையை பேணும். அந்த மூளையமாதிரி உட்பதிச்சு வைக்கிறதுக்காக கருப்பையை பீணக்கூடியா இருக்கு. அப்போ மாதவிட பாய்ச்சல் தடுக்கப்படுகின்றது. அப்போ கருப்பையாக தோல் அழிவது தடுக்கப்படுகின்றது, சிதைவது தடுக்கப்படுகின்றது. அப்போ மாதவிடாயிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது. மாதவிடாய் நடந்தால் அந்த காலத்தில் கரிச்சிதை ஏற்படும். அப்போ மாதவிடாய் நடக்கக்கூடாது, ரைட்? அதுக்கு HCG உதவும். அப்போ HCG-ன் குறைபாடு வந்தால் கருப்பை அகத்தோல் சிதைவடையும், மாதவிடாய் பாய்ச்சலுக்கும் கரிச்சிதை ஏற்படும். அப்போ சில பெண்களுக்கு கரிச்சிதை ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம், வேறு காரணங்களும் இருக்கலாம். அப்போ குறை மாதம் குறை ஆரம்ப நிலைகளில் சிதைவடையுதுன்னு சொன்னால் அங்கே சுரக்கிற HCG போதாமல் இருக்கலாம், ரைட்? அடுத்தது உட்பதித்தலின் பின்னர் புன்னுதிர நாதலின் இறுதியில், அந்த புன்னுதிர நாதல்னு சொல்லு ஒரு முக்கியமான சொல்லு. அப்போ அது விளக்கங்கள் அதுகளும் எங்களுக்கு இல்லை. இதெல்லாம் நீங்கள் மெடிக்கல் ஃபேக்கல்டி போனால் அங்கே கூடிய விளக்கங்கள் நீங்கள் படிப்பீங்க. அதாவது அந்த அரும்பை சிறப்பை நிலை இருந்து அடுத்த மூளையை மேலும் விருத்தி அடையும் போது அங்கே புதிய இழையங்கள் மற்றது அங்கங்கள் அங்கத்தொகுதிகள் எல்லாம் விருத்தி அடையும். அப்போ நிறைய மாற்றங்கள் நடக்கும். அப்போ அரும்பை சிறப்பை நிலையில் ரெண்டு வகையான கலம் இருக்குது. இனி புதிய கலங்கள் புதிய இழையங்கள் எல்லாம் உருவாக்கப்படும். அப்போ இந்த நிலையைத்தான், இந்த செயல்முறையைத்தான் புன்னுதிர நாதன் சொல்கிறது. இழையங்களும் அங்கங்களும் தோற்றுவிக்கப்படுற ஒரு நிலை புன்னுதிர நாதன், ரைட்? அப்போ உட்பதித்தலின் பின்னர் புன்னுதிர நாதலின் இறுதியில் மூளையத்தில் மூன்று வகை மூளை ஏற்படைகள் உருவாக்கப்படும். அப்போ புன்னுதிர நாள் நடைபெறும் போது அந்த மூன்று வகையான மூளை ஏற்படைகள் வரும். ஒன்று வெளியில் இருக்கிற புறமூளை ஏற்படை, அடுத்த இடைமூளை ஏற்படை, அடுத்த அகமூளை ஏற்படை. அப்போ மூன்று படை கொண்டதாக மாறும் மூளை ஏற்படைகள், ரைட்? அப்போ இதுக்கு பிறகு அந்த மூளையை மென்சவுகளும் அந்த மூளையத்தை சூழ்ந்து உருவாக்கப்படும், சூழ்வித்தகங்களும் உருவாக தொடங்கும். நீங்கள் இதில் மூன்று மூளை ஏற்படைகளை நீங்கள் அவதானிக்கலாம். இதை பாருங்கள், இதில் அப்போ அந்த ஆரம்ப கட்ட மூளையம், அப்போ ஆரம்ப நிலை மூளையம், அதாவது அரும்பை சிறப்பைக்கு பிறகு புன்னுதிர நாதல் நடைபெற நிலையில், அப்போ புன்னுதிரால் நடைபெற நிலையில் தான் இழையங்கள் உருவாக்கப்படப்போகுது. அப்போ முதல் அந்த கட்டத்தின் முதல் நிலை மூன்று மூளை ஏற்படை. அப்போ வெளியில் இருக்கிற படை வந்து புறமூளை ஏற்படை, இதில் அவதானிங்க, வெளிப்புறப்படை புறமூளை ஏற்படை. அடுத்தது இடை மூளை ஏற்படை உருவாகும், அடுத்து அக மூளை ஏற்படை என்று உருவாகும், ரைட்? அப்போ அது எக்டடம் என்ன
மீசடம் எண்டடம்னு சொல்கிறது. இப்போ மூன்று மூளை படைகள், இது ஒவ்வொரு படையிலேயும் இருந்து வெவ்வேறு இழையங்கள் தோற்றிக்கப்படும், ரைட். அப்போ அதுகளெல்லாம் அதுகளுங்களுக்கு ஆக எங்களுக்கு தேவையில்லை. அப்போ ஒவ்வொரு ஒவ்வொன்றிலையும் இப்போ உதாரணமாக நாங்கள் இப்போ நரம்பு தொகுதி, நரம்பு தொகுதி உருவாக்கப்படுமென்னா புறமூளை படை, ரைட். புறமூளை படை தான் நரம்பு தொகுதி வரும். இப்போ இடைமூளை படை எடுத்தோம்னால் எங்களோட நாங்கள் நாலு இழையம் படிக்கிறோம், இழையங்கள் இழையவியல் இழையங்களில் நாலு பார்க்குறோம். மீலனி இழையம், தொடுப்பு இழையம், தசை இழையம், நரம்பு இழையம். தொடுப்பு இழையம் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதிகமாக காணப்படும் தொடுப்பு இழையம். உதாரணமாக குருதியோர் தொடுப்பு இழையம், சரியா, என்பு கசை இழையம், இதுகள் தொடுப்பு இழையம். அடுத்தது தளர்வான தொடுப்பு இழையம், அடர்ந்த தொடுப்பு இழையம், அப்படிலாம் இருக்குது. அப்போ இந்த தொடுப்பு இழையம் அங்கேருந்து உருவாக்கப்படுது, இடைமூளை படையிலிருந்து உருவாக்கப்படும். மேலணி இழையம் வந்து மூன்றுலேருந்தும் பெறலாம், புறமூளை படை, இடைமூளை அகமூலை. அப்போ எங்களுக்கு அதிக விளக்கங்கள் எங்களுக்கு தேவையில்லை, ரைட். அப்போ மூன்று மூளை ஏற்பட உருவாக்கப்பட்டு அதிலிருந்து இழையங்கள் பின்பு அங்கங்கள் அதை தொடர்ந்து அங்கத்தொகுதி தோன்றும். அப்போ அரும்பை சிறப்பைக்கு அடுத்தது இந்த புண்ணுதிரநாதர் என்ற செயல்முறை மூலம் இந்த மூன்று மூளை ஏற்படைகள் தோற்றுவிக்கப்படும். அப்போ இதுக்கு அடுத்த கட்டம்தான் இழையங்கள் தோற்றுவிக்கப்படும், ரைட். அப்போ வெவ்வேறு இழையங்கள் அங்கங்கள் தோற்றுவிக்கப்படும். அப்போ இதோடு சேர்ந்த நிலையில் தான் இந்த கட்டத்தோடு தான் அந்த முளைய மென்சவுள் உருவாக்கப்படும். முளைய மென்சவு, எம்பிரியோனிக் மெம்பிரியன்ஸ்னு சொல்கிறோம், முளைய மென்சவுகள், ரைட். அப்போ முளைய மென்சவு முதல் குறிப்பிட்ட போல் எத்தனை முளைய மென்சவு, நான்கு இருக்குது, நான்கு முளைய மென்சவு. இதில் முதல்ல தோன்றது வந்து கோரியன், கோரியன் முளைய மென்சவு. அடுத்தது அமினியன், அந்த ஒழுங்கெல்லாம் நிறைய இருக்குது. அடுத்தது கருவூன் பை, அலந்தோயி, ரைட். அப்போ இந்த நான்கு முளைய மென்சவுகளும் முளையத்துக்கு என்னத்துக்கு, அந்த முளைய விரிதல் என்னத்துக்கு பயன்படுது, நான்கும் அதிண்ட பாதுகாப்பு, அதிண்ட போஷணை, ரைட். மற்றது அந்த போஷணையோடு சேர்ந்து கழிவகட்டல், அதிண்ட சுவாசம், வாய்ப்பரிமாற்றம் என்ற பல்வேறு அந்த மூளைய விருத்தியின் தேவைகளுக்கு பயன்படுகின்றது. அப்போ ஒவ்வொன்றையும் நாங்கள் விளக்கமாக பார்த்தோம்னு சொன்னால், அப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதலாக சொல்கிற மூளையத்தின் மேலதிக விருத்திக்கு உதவுகின்றது மூளைய மென்சவு. அப்போ கோரியன் தான் சூழ்வித்தகத்தின் பிரதான மூளையப்பகுதி, அதாவது சூழ்வித்தகம் ரெண்டு பகுதின்னு சொன்னான். சூழ்வித்தம் ஒரு ஆளுக்கு சொந்தமல்ல, சூழ்வித்தம் ஒரு ஆளுக்கு சொந்தமல்ல, ரெண்டு பேருக்கு சொந்தமானது. ஒன்று அந்த முளையம் முதிர்மூலோருக்கு சொந்தமான பகுதி இருக்குது, மற்றது தாயின் அகத்தோலுக்கு சொந்தமான பகுதி இருக்குது. அப்போ முளையத்துக்கு சொந்தமான சூழ்வித்த பகுதி, அதில் கோரியன் பிரதானமானது. அடுத்தது தாயின் கருப்பை அகத்தோலுக்கு சொந்தமான பகுதி இருக்குது. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் வந்து திரையில் கோரியன் சூழ்வித்தகத்தின் பிரதான முளையப்பகுதி, அதாவது முளையத்தின் என்ன சூழ்வித்த பகுதியில் பிரதானமானதான் கோரியன், ரைட். அப்போ கோரியன் தாய்க்கும் முதிர்மூலோருக்கும் இடையில் பதார்த்த பரிமாற்றம் உதவுகின்றது, பதார்த்தங்கள் பரிமாற்றப்படுது. அப்போ தாயிலிருந்து முதிர்மூலோருக்கு போஷணை செல்லுது, முதிர்மூலிருந்து தாய்க்கு கழிவுகள் செல்லுகின்றது. அடுத்தது ஹோமோன்கள் கடத்தப்படுது, ஹோமோன்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் கடத்தப்படுது, தாயிலிருந்து முதிர்மூலருக்கும் கடத்தப்படும், முதிர்மூலருந்து தாய்க்கும் கடத்தப்படும், ரெண்டு பக்கம் ஹோமோன் கடத்தப்படும், ரைட். கழிவுகள் முக்கியமாக நைதசம் கொண்ட கழிவுகள், வெறும் கழிவு கூறுகள் முதிர்மூலருந்து தாய்க்கு செல்ல போகுது. நீரும் ரெண்டு பக்கம் போகும், நீர் மற்ற வாயுக்கள் என்று சொல்லியிருக்க ஒட்சிசன் தாயிலிருந்து முதிர்மூலருக்கு செல்லும், கார்பன் ஆக்சைடு முதிர்மூலருந்து தாய்க்கு செல்லும். அப்போ இது வாயு பரிமாற்றம், அதை நாங்கள் சுவாச செயல்முறை என்று சொல்ல பாவிக்கலாம். அப்போ பதார்த்த பரிமாற்றத்தில் எல்லாம் பெறுகிறது, கழிவு கழிவகட்டலும் வாய்ப்பு சுவாசம் போஷணை, இந்த மூன்றும் இதுக்கு அடங்குது. அப்போ முளையத்தில் இந்த முக்கியமாக நிற்பிடன தாக்கம், தாயின் நிற்பிடன தாக்கம் முளையத்துக்கு இருக்கலாம். இப்போ தாயால் இதை எதிர்க்கலாம், இந்த முளையம் வளர்கிறத எப்படி எதிர்க்கும், எங்களோட உடலில் வந்து நிற்பிடன செயல்முறை இருக்குது, அதாவது பிற பொருட்கள். நீங்கள் ஏற்கனவே நிற்பிடனம் என்ற பாடம் படிச்சிருப்பீங்க, இம்யூனிட்டி. அப்போ ஒரு உடலில் வந்து தன்ற உடலுக்கு சொந்தமில்லாத வேறு ஒரு கூறு உடலுக்கு பூந்தால் அது எதிர்க்கும், எங்களோட உடல் கலங்கள் வந்து நிற்பிடன தொகுதி வந்து அது எதிர்க்கும். அப்போ இந்த தாயின் கருப்பையில் வளர்கிற முளையமும் அவருக்கு சொந்தமில்லாத பகுதிகள் அங்கே இருக்குது,
என்ன சொந்தமில்லாத பகுதி, அதாவது கருக்கட்டு நடக்கும்போதும் என்ன அந்த ஆணுக்குரிய அந்த விந்தின் கருவும் அதில் சேருது. அப்போ ஆணுக்குரிய நிறமூத்தங்கள் அதில் சேர்ந்துருக்கு. அப்போ ஆணுக்குரிய நிறமூத்தங்கள் இவருக்கு ஒரு புறப்பொருளாக செயற்பட போகுது. தாய் இந்த கருப்பையில் தாய்க்கு வந்து புறப்பொருள், அப்போ அதை எதிர்க்க வேணும். அப்போ அந்த புறப்பொருளை எதிர்க்கணுமெண்டு எங்களோட உடலில் தாயின் உடலில் நிற்பிடத்தோய் தூண்டப்பட்டு அது எதிர்க்கிறதுக்கான செயல்முறை நடைபெறும். அப்போ அந்த எதிர்க்கிற செயல்முறையிலிருந்து அந்த முளையம் பாதுகாக்கப்படுது. அதான் சொல்லப்படுது, கோரியனானது முளையத்தை தாயின் நிற்பிடன தாக்கத்திலிருந்து பாதுகாக்கின்றது. அப்போ அந்த கோரியன்ற தொழிலில் முதலாவது முக்கியமான தொழில் பார்த்தோம் பதார்த்த பரிமாற்றம். அதுக்குள்ள மூன்று விடயம் இருக்குது, போஷணை, சுவாசம் அதாவது வாயு பரிமாற்றம், மற்றது கழிவகட்டல். மூன்று விடயம் முக்கியமாக இருக்குது. அப்போ அடுத்தது பாதுகாப்பு. அப்போ எதிரேந்து பாதுகாப்பு, தாயின் நிற்பிடன தாக்கத்திலேருந்து பாதுகாப்பு. அப்போ அடுத்தது இந்த கோரியன் என்ன செய்யுது, ஹெச்சிஜி ஹோமோனை உற்பத்தி ஆக்குது. ஹெச்சிஜி வந்து அந்த கருப்பை அகத்தோலை சரியான நிலையில் பீணும், அதாவது முக்கியமாக பீணுறதுக்காக அந்த முளையத்தை சிதைவடையாமல் பீண வேணும், அதுக்கு உதவும். கற்ப நிலையை பீணுவதில் முக்கிய பங்கு. பாருங்கள் அடுத்த பாயிண்ட்டாக கொடுக்குறது, கற்ப நிலை பீணப்படுது. முளையத்தை அல்லது முதிர்மூலவுருவை, நாங்கள் முதிர்மூலவுரு ரெண்டு மாதம் முடிஞ்சா பிறகு, அதாவது எட்டு வாரங்கள் முடிஞ்சா பிறகு முதிர்மூலவுருன்னு சொல்லுவோம். அப்போ அந்த முதிர்மூலவுருவை அமினியன் சூழ்ந்து காணப்பட்டு பாதுகாப்பு வழங்கும். அப்போ முதிர்மூலவுரு வந்து அடுத்த மென்சவ். இப்போ நாங்கள் அதில் கோரியன் பார்த்துட்டோம், அதுக்கு அடுத்தது அமினியன் மென்சவ். அமினியன் மென்சவ் முதிர்மூலவுருவை முழுமையாக சூழ்ந்திருக்கு. அப்போ அந்த அமினியன் மென்சவ் ஒரு பாய்பொருளை சுரக்கும், ஒரு பாய்பொருள் சுரக்கும், அந்த பாய்பொருளுக்குள்ளான் அந்த முளையம் நீந்தும். அப்போ நீந்தி வளரும். அப்போ இந்த பாய்பொருளுக்கே முளையம் இருக்கிறதால அதிர்வுகள் தாங்கப்படுது, அதிர்ச்சி வாங்கும். இந்த பாய்பொருள் அதிர்ச்சி வாங்கியே இருக்கு, பாய்பொருளை சுரக்கிறது அமினியன் மென்சவ். அப்போ எனவே அமினியன் மென்சவின் தொழில் என்ன, முளையத்தை பாதுகாக்குது, முக்கியமாக அதிர்ச்சியிலேருந்து பாதுகாக்குது. அடுத்த உலர்தலிருந்து பாதுகாக்கின்றது, ஏன்னா நீர் இழப்பு ஏற்பட்டு உலர்ந்து போகலாம் முளையம், அப்போ உலரக்கூடாது. அப்போ உலர்தல்லேருந்து பாதுகாக்குது, அதிர்ச்சியிலேருந்து பாதுகாக்க. அப்போ பொதுவாக பாதுகாத்தல். அப்போ அந்த ஒவ்வொரு மென்சவின் தொழில் தெரியணும். அப்போ அமினியனால் சுரக்கிற பொருளில் அமினியன் பாய்பொருள், அது அந்த அமினியன் மென்சவுக்கும் அந்த முதிர்மூலவருக்கும் இடையில இருக்கிற குழியில் அந்த அமினியன் பாய்பொருள் இருக்கும். அப்போ அதுக்குள்ள அந்த முளையம் நீந்தி கொண்டு இருக்கு. அப்போ அது ஒரு அதிர்ச்சி உறிஞ்சியாக இருக்குது, ரைட். அப்போ தாய் ஓடி திரியும் போது வர அதிர்வுகள் அந்த முதிர்மூல உருவை தாக்காது, பாதுகாக்கப்படுது. அப்போ அந்த அமினியன் பாய்பொருளையே தான் முளையம் வளர்ந்து இப்போ வந்து தரைக்கி வருது. இது ஏறத்தால் அந்த கூர்ப்பை விளக்குது, இந்த முளைய விருத்தின்றது கூர்ப்பை விளக்குது. நாங்கள் கூர்ப்போடு தொடர்புபடுத்தலாம், அதாவது அங்கிகள் வந்து முதலில் சமுத்திரத்தில் தோன்றி தரைக்கு குடிபெயரும், சமுத்திரத்தில் தோன்றி தரைக்கு அங்கிகள் குடிபெயருது. அப்போ தரையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, உலர்தல், பாதுகாப்பற்ற சூழல், நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ அதை சமாளித்து வளரணுமென்ற இசைவாக்கம் அதுக்கு வேணும் அங்கிக்கு. அப்போ இங்கேயும் வந்து குழந்தையின் விருத்தி, அந்த முளைய விருத்தி என்ன, திரவத்தில் வளர்ந்து பின் தரைக்கு வருது. அப்போ தரைக்கேற்ற மாதிரி உடல் இசைவாக்கம் பெற்ற பின் தரைக்கு வருது, சரி. அப்போ முதிர்மூலவுரு பருவத்தில் அந்த முளைய மென்சவ் உருவாகும் போது முதல் கோரியன், அடுத்து அமினியன், அடுத்து கருவூன் பை. கருவூன் பை வந்து மூன்றாவதாக உருவாக்கப்படுது. இந்த கருவூன் பையில் இருந்து தான் இந்த ஆரம்பத்தில் அந்த முளையத்தின் ஆரம்ப நிலையில் குருதி குழியங்கள் உருவாக்கப்படுது. கருவூன் பையில் இருந்து அப்போ கருவூன் பையின்ற தொழில் குருதி குழியங்கள் தோற்றிருக்கிறது. அப்போ குருதி கலங்கள், குருதி குழியங்கள், குருதி கலங்கள். இப்போ எங்களில் நிற உடலி மனிதன், ஒரு மனிதன் பிறந்தா பிறகு குழந்தை சிறுவன் மனிதன் வாரம். அப்போ பிறந்த பின் அந்த நாங்கள் நோமலாக செங்குழியங்கள் அல்லது குருதி கலங்கள் எங்கேருந்து உற்பத்தி என்று படிக்கிறோம், என்பு மச்சை. அப்போ ஆரம்ப முதன்மூலவர் பருவத்தில் என்பே தோன்றி இருக்காது, அப்போ இப்படி என்பு மச்சை. அப்போ எனவே ஆரம்ப நிலையில் குருதி உருவாக்கப்படும் போது குருதி இருக்கும், சுற்றோடு உருவாயிடும், ஒரு மாதத்தில் இதயமே தோன்றிடும். அப்போ குருதி உருவாக்கப்படுது. அப்போ அதில் குருதி கலங்கள் உருவாக்கப்படுறது இந்த கருவூன் பையிலேருந்து, ஞாபகம். கருவூன் பை என்ற முளையமேன் சிலேருந்து குருதி கலங்கள் உருவாக்கப்படுது. அப்போ அதுக்கு பிறகு ஈரல்லேருந்து உருவாக்கப்படும், நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. அப்போ குருதி குழியங்கள் எங்கேருந்து உருவாக்கப்படுது, முதிர்மூல ஒரு நிலையில் ஈரலும், நிற உடலின் நிலையில் என்பு மச்சையும் என்று படிக்கிறீங்க. அப்போ
நிறைவுடலியிலே இன்புமேச்சை முளைய நிலை அல்லது முதிர்மூல உருவிலே ஈரல். அப்போ ஈரலும் தோன்ற முதல் குருதி தோன்றிட்டு, அப்போ ஈரல் தோன்ற முதல் குருதி தோன்றினால் இதிலேருந்து விருந்து கருவன் பயிலிருந்து. அப்போ வடிவாஞ்சாமியும் குருதி குளியங்கள் குளியமெண்டா களம், குருதி குளியங்கள் முதல் தோன்றுறது கருவன் பை, அடுத்து தோன்றுறது ஈரல்லையும் தோன்றும், அதுக்கடுத்தது தான் இன்புமேச்சு. வடிவா தெளிவாக ஞாபகம் போய்க்கணும். சின்ன சின்ன கேள்வியெல்லாம் நுணுக்கமாக போடலாம். எம்சிக்யூல அஞ்சு விடையை போடக்க நீங்கள் தெளிவில்லாட்டி செய்யலாம். பாடத்தின் மூல முடுக்கெல்லாம் தெளிவாக இருக்கும். ரைட். அப்போ முதல் குருதி குளியம் தோன்றுறது கருவுண்பை, அடுத்து தோன்றது ஈரல், இந்த ரெண்டும் முளிய நிலையில். அதுக்கு பிறகு என்பு மேச்சிலேருந்து தோன்ற போகுது. அப்போ இறுதியாக தோன்றுறது தான் கருவுண்பைக்கு அமினியன் பெரு. இந்த கருவுண்பையில் நாங்கள் இன்னும் ஒரு தொழிலுன்னு நாங்கள் சொல்லலாம். அப்போ கருவுண்பையில் வந்து மூலயிற்கலங்கள், மூலயிற்கலங்கள அந்த முதலான மூலயிற்கலங்களின் இது ஒரு மூலமாக செயற்படுது. முதலான மூலயிற்கலங்கள ஒரு சோர்ஸ், ஒரு மூலம். இது வந்து விருத்தியடையும் அந்த சனனி, சனனி விருத்திக்கு பயன்படுது. அந்த முதலான மூலயிற்கலங்கள மூலமாக செயற்படுது. இது கருவுண்பை. அப்போ அதுலேருந்து உருவார கலங்கள் குடிபெயர்ந்து அந்த சனனி எங்கே, சனனி எங்கே உருவாக்கப்படணுமோ அந்த இடத்துல சனனியின் விருத்தியில் உதவுது. அப்போ அங்கே அசைந்து செல்லுது, அந்த கலங்கள் குடிபெயர்ந்து செல்லுது. குடிபெயர்ந்து சனனி விருத்திக்கு, சனனி அங்கங்கண்ட விருத்தியில் பங்களிக்கின்றது. அப்போ நாங்கள் ரெண்டு தொழில் சொல்கிறோம் இதுக்கு கருவுண்பை. ஒன்று ஆரம்ப நிலையில் குருதி குளியங்கண்டு உற்பத்தி, அடுத்த நிலையில் வந்து சனனிகளின் விருத்தியில் பங்கெடுக்குது. அப்போ அதுக்காக இது என்ன என்னவாக செயற்படுது, முதலான மூலயிற்கலங்களாக செயற்படுது. ரைட். அப்போ கருவுண்பை என்றது ஒரு சிறியதான். ரைட். அப்போ அடுத்தது கருவுண்பைக்கு அடுத்ததாக இறுதியாக தோன்ற மென்சவு வந்து இறுதியான மென்சவு அலந்தோயி. ரைட். அப்போ அலந்தோயி மென்சவு வந்து இறுதியாக அந்த நான்கு மென்சவுகளில் இறுதியாக தோற்றுவிக்கப்படுது. அப்போ அலந்தோயி மென்சவில் இருந்து தான் சிறுநீர்ப்பை உருவாக்கப்படும். சிறுநீர்ப்பை உருவாக்கப்படுறது அலந்தோய். அடுத்து அந்த குருதி தோற்றுவிக்கப்படுறது. குருதியின் உற்பத்தியிலே இந்த அலந்தோய் பங்கெடுக்கின்றது. அப்போ நான்கு முளையமேன் செவுகள் உங்களுக்கு தெரியணும். நான்கு முளையமேன் செவுகள், அதில் நீங்கள் நான்கு முளையமேன் செவுகளில் முதலாவது கோரியன், அடுத்தது அமினியன், அடுத்த கருவுண்பை, அடுத்தது அலந்தோய். இப்போ நாலு மென்சவுவின் பேர் சொல்லணும், ஒவ்வொன்றின் தொழிலும் தெரியணும் என்னென்ன செய்யுது. இதில் கோரியனுத்தான் கூடிய தொழில் இருக்குது, மற்றது ஒன்று அல்ல ரெண்டு தொழில் பெறுது. அப்போ ரெண்டால் இது இது ஒரு தனியொரு முளைய மென்சவை ஒரு ஒரு கேள்வி ஒரு ஷோர்ட் நோட்ஸாக பெறும். முளைய மென்சவை இந்த முளைய மென்சவு ஷோர்ட் நோட்ஸ் இருந்தால் நீங்கள் அதில் அதை பற்றி முழுக்க சொல்லணும். அதில் கட்டமைப்பு தொழில் எல்லாமே சொல்ல வேணும். அப்போ நாங்கள் அப்போ இந்த முளைய விருத்தியில் இப்போ நாங்கள் இந்த முளைய மென்சவுகளை முழுமையாக பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து நாங்கள் அந்த ஒவ்வொரு மூன்று மாதத்தில் அந்த முளையத்தில் என்ன மாற்றங்கள் என்றதை நாங்கள் அடுத்த பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மனித விருத்தியில் மூன்றாக பிரித்து ஆரம்ப முதல் மூன்று மாதம், அடுத்த மூன்று மாதம், அடுத்த மூன்று மாதம். அப்போ ஒன்பது மாத முளைய விருத்தியில் அந்த மனித முளைய விருத்தியில் நாங்கள் மூன்று மாதங்களில் என்ன நடக்கின்றதை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் பார்ப்போம். அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த முளைய மென்சவோட பார்த்ததோடு இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.